வெல்கம் டு தி ஷோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் பாரதி ராஜா வசந்த ரவி நினைச்சு வந்திருக்க ராக்கி படத்துல என்னென்ன சீன்ஸ்லாம் டெலிவரி பண்ணியிருக்காங்க என்னென்ன சென்சார் பார்க்கலாம் ராக்கி இந்த படம் சென்சார் ஆன டேட் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட இந்த படத்தோட சென்சார் வாங்கி ரெண்டே கால் வருஷம் ஆச்சு அதாவது கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியே சென்சார் பண்ணப்பட்ட படம் அது அப்போவே இந்த படம் ரெடி ஆகிடுச்சு இந்த படத்தோடய டேரக்டர் இந்த படத்தை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சானிக்கு ஆகி தானே செல்வராகவன மெயின் லீடாக வச்சு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு ஸோ இது கொஞ்சம் பழைய படம் தான் இருந்தாலும் இந்த படத்துக்கு மீடியா வட்டாரத்தில் ஒரு நல்ல டாக் இருக்குது படத்தோட ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் படம் இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்கிறதால இது ஒரு அடல்ஸ் ஒன்லி கேட்டகரியில் வருது அதனால் பதினெட்டு வயசு இருக்கவங்க இந்த படத்தை பார்க்கவே முடியாது தியேட்டரில் போய் இந்த படத்தில் டூரேஷன் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி மினிட்ஸ் அதாவது ரெண்டு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸில் இருக்க படம் தான் இன்டவெல்லாம் சேர்த்தாலே ஒரு இரண்டாயிரம் மாதிரி ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தில் ப்ரொடியூசர் மனோஜ் குமார் ராஜகோபாலன் ஆரிய ஸ்டுடியோஸ் தஞ்சாவூர் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ஆர் முத்து கிருஷ்ணன் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் வயலன்ஸும் கௌரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற டாக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்துடைய சென்சார் கட்ஸாக வெளியே விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலையே இந்த படத்துடைய சென்சார் கட்ஸை மறைச்சிட்டு சென்சாரோடைய ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாச்சு இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ் டீட்டெயிலாக கிடச்சிதுன்னா அதை உங்களிடம் நான் காண்பிக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாராம் அண்ணாத்த படத்தையே அவர் நல்லா இருக்குதான் சொன்னார் ராக்கி படத்துடைய நிலைமையும் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ராக்கி இன்றைக்கி இந்த படத்துடைய ரிசல்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு இந்த படத்தை பற்றி எல்லோரும் பாசிட்டிவாக பேசுகிறதால இந்த படம் பயங்கரமாக ஓடுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் பாசிபிலிட்டியே கிடையாது ஏன்னா இந்த படம் சிட்டியில் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக ஏ சென்டரில் சிட்டி தேட்டர்ஸ் அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் இருக்க ஏ கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் இந்த படத்தை பார்ப்பாங்க வேறு எங்கேயாச்சும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா முழுசாக ஒரு நாள் கூட ஓடாது அப்படியே அங்கே படத்தை ஓடினாலும் அந்த படத்தை அங்கேருந்து பார்க்குற ஆடியன்ஸ் மொக்க படம்ட்டு திட்டிட்டு தான் வெளியே போவாங்க ஏன்னா இந்த படம் பியூர்லி ஒரு கிளாஸான படம் குறிப்பா டேலண்ட் படங்கள் கொரியன் படங்கள் ஏன் இந்தோனேஷியன் படங்கள்லாம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் ஓ தமிழ் சினிமாவில இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்களான்னு ஒரு ஆச்சரியம் கூட வரலாம் ஏன்னா இந்த படம் ஒரு தமிழ் படம் மாதிரி அவங்க எடுக்கல கொரியன் படம் இந்தியன் படத்துல எப்படி ஆக்ஷன் சீன்ல ஒரு வயலன்ஸ் இருக்குமோ அது அப்படியே அப்பட்டமா காமிச்சிருக்காங்க குறிப்பா இந்த படத்துடைய சென்சார் சர்டிபிகேட்ல ஏ கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்தும் நிறைய கெட்ட வார்த்தையில படத்தை மியூட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கோரான சீன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காமிச்சிருக்காங்க அதையெல்லாம் கட் பண்ணாம இருக்கிறது இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் ஏன்னா அடல் டேக் வாங்கினால பதினெட்டு வயசு மேலே இருக்கும் இந்த படத்தை போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு இந்த படத்தில் காட்டுற கெட்ட விஷயங்கள்லாம் ஒன்றும் தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாது அதனால இருக்கிறது இருக்கிற மாதிரியே காமிச்சிருந்தா இன்னும் படம் ஒரு படி சிறப்பாக இருந்திருக்கும் இருந்தாலும் படம் இப்போ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்குற தான் எடுத்து வச்சிருக்காங்க குறிப்பாக இந்த படத்துடைய அடிநாதன் சொல்லக்கூடிய கதையோட பேஸ் உண்மையான தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த கதை பிடிக்கும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட கைதி படத்துடைய கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்கு வில்லங்கள் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கண்ணை வச்சு தாக்குறாரோ அதே மாதிரி ஒரு கண்ணை வச்சு வில்லங்க அங்கே அழிச்சிருவாரு ஹீரோ இந்த சீன் அங்கிருந்தாலும் காப்பி

மொத்த பழியும் பாவத்தையும் இந்த மேலே போட்டாங்க இதை ஒரு காப்பின்றாங்க சரி இந்த படத்துல கதை பார்க்கலாம் பாக்கலாம் கதையின் நாயகன் சொல்லக்கூடிய ராக்கி பதினேழு வருஷம் ஜெயில் வந்துட்டு வெளியே வராரு நிகழ காலத்தில் நடக்கிற எல்லா சினிமே கலர்ஃபுல்லா காட்டுறாங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு ஒரு ஜெயிலுக்கு போனான்றத பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறாங்க ராக்கியோடைய அம்மா இலங்கையை சேர்ந்தவங்க அங்கிருந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சை முகுந்து இங்கேயே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களையும் பெற்றுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சிலோனுக்கு போய் வாணுன்ற எண்ணம் இருந்துட்டு இருக்கு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எல்டிடியும் இலங்கை அரசும் கடுமையா போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வார்க்கு இன்டெரக்டா இங்கிருந்து வெப்பன் சப்ளை பண்றாரு ஹீரோ அதுவும் எல்டிடிக்கு ரொம்ப சீப்பான விலையில வார் மிஷின்ஸை கடத்தி கொடுக்குறாரு ஏன்னா ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்கில் முக்கியமான வலது கையாக இருக்காரு அந்த மாஃபியா கேங்கோட லீடர் தான் பாரதி ராஜா பாரதி ராஜா பையனுக்கும் ராக்கிக்கும் ஈகோ கிளாஷ் வருது இதே ஆயுதத்தை இதை விட பல மடங்கு விலைக்கு வேற நாட்டில் விற்கலாம் அப்படின்றது தான் பாரதி ராஜா பையனுடைய எண்ணம் எனக்கு காசு முக்கியம் நான் அந்த வார்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இலவசமாக கூட ஆயுதங்களை கொடுக்க பண்ணுறது தான் ஹீரோவுடைய எண்ணம் இதனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மோதிக்க ஹீரோவோட அம்மாவை போதையில் கோவத்தில் கொலை பண்ணிடுறான் பாரதி ராஜா பையன் வேணா உதை அதை கேள்விப்பட்ட ஹீரோ பாரதிராஜா கண்ணு முன்னாடியே துருப்புடிச்ச கத்தியை வச்சு கரகரனாக வைத்த ரெண்டாக அறுத்து வயிற்றுக்குள்ளேருந்து குடலை உருவி மாலையாக அவர் கழுத்துலேயே மாட்டி விட்டுறாரு இதை கண்ணுக்கு கண்ணு நேராக பார்க்குற பாரதிராஜா உன் குடும்பத்தையே இதே மாதிரி உன் கண்ணுக்கு முன்னாடி கருக வெறியோட காத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ எப்போ ஜெயிலேருந்து வெளியே வருவான்னு காத்துட்டு இருந்து இப்போ இந்த ஹீரோ கண்ணு முன்னாடியே மிச்சம் இருக்க இவங்க குடும்பத்தை எப்படி கருவறுத்து போடுறாரு அதை எப்படி ராக்கி சமாளிக்கிறான்றது இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்துடைய ஹீரோவான வசந்த் ரவியை ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமாக தான் காட்டுவாங்க இவர் எப்பேற்பட்ட கில்லர்ன்றத படத்துடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் காட்டுவாங்க அங்கே தான் டைட்டிலே போடுவாங்க ராக்கின்னு டைட்டில் போடுற சீன்ல தேட்டர்ல கிளாப்ஸ் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஹீரோ பல இடங்களில் கைத்தட்டில் வாங்கிட்டே போறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹீரோயின் உள்ள கேரக்டர் இது போனால் மார்க்கெட்டில் இருக்க வேறு எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ ஒன்றும் குறை இல்லை இவர் ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு இவருடைய பேஸ் வாய்ஸு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் நம்ம கூட எதார்த்தத்தில் சில பேர் சண்டை போடும்போது கோவத்தில் சில வார்த்தைகள் விடுவாங்க அவன் குடலை உருவி மாலையாக பாரு அதேமாதிரி வாய் அடக்காம வண்ட வண்டியாக பேசுகிறவங்கள ரொம்ப பேசுனா நாக்கறுத்து போட்டு ஒன்றுவாங்க அதேமாதிரி சின்ன சின்ன பெண் குழந்தைங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணி தப்பாக நடந்துக்கணுன்ற எண்ணத்தோடு அவங்ககிட்ட நெருங்கி அந்த பிஞ்சு குழந்தைங்களை வன்புணர்வு செய்யணுன்ற எண்ணம் கொண்டவங்களை அறுத்து போட்டுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் மேலே ஆத்திரமும் கோபமும் நமக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வார்த்தையாக மட்டும் தான் பேசுவோம் ஆனால் இந்த படத்தில் ஹீரோ எதையுமே வார்த்தையாக சொல்ல மாட்டார் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தான் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா அதை ஹீரோ செஞ்சுக்கிட்டே வருவார் இதனால இந்த படம் பார்க்குற நமக்கு ஒரு ரிலாக்ஸான ஃபீல் வருது கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தமே போயிடுது பரவாயில்லையே இந்த படம் ரொம்ப வயலன்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சமோ அதை ஹீரோ அழகாக செஞ்சுட்டார்ன்ற ஒரு திருப்தி கிடைக்குது இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்னு இதை சொல்லலாம் இதை விட ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு கொடூரமான தண்டனையை யாராலுமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல ராக்கி தன்னுடைய எதிரிகளுக்கு செஞ்சுட்டே வருவார் என்னதான் அந்த படத்தில் நிறைய சென்சார் கட்ஸ் கொடுத்துருந்தாலும் படத்தில் ஒரு சில டயலாக்ஸ்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்கள் அம்மா உன்னை ஏன் பெத்தா தெரியுமா இனிமேல் உன்னை எங்கேயாச்சும் பார்த்தேன் உன் கண்ணை பிடிங்கி உன் குண்டியில் சொல்லிவிடுவேன் கடவுள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா நான் தாண்டா கடவுள்னு அடிச்சு கொள்றதும் வில்லன் மேலே நமக்கே பயங்கரமான கோவம் வர மாதிரி சில வேலையை பண்ணுவாங்க ஏழு மாதம் நேரம் கர்ப்பிணியாக இருக்க ஹீரோட தங்கச்சியை ஹீரோ கண்ணு முன்னாடியே அவர் கண்ணை திறந்து வச்சு வயிற்றில் குத்தி கொலை பண்ணுவாங்க அந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு லென்த்தியாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு போவோம் எதுக்கு அண்ணன் தங்கச்சி பேசுகிற சீனை இவ்வளோ லென்த்தியாக எழுக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த சீனோட முடிவில் வில்லன் கங்கி இப்படி ஒரு வேலை செய்ய போறாங்கன்றதே நமக்கு தெரியாது இந்த படமே கிட்டத்தட்ட அங்கே தான் ஆரம்பிக்கும் முன்னாடி தங்கச்சி தங்கச்சி வழுது இருக்க குழந்தையும் துடி துடிக்கே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ எப்படி சும்மா அதுக்கு அதுக்கடுத்து ஹீரோ பண்ணுறாரு நூறு கொலைகள் சொல்ல போனால் கிளைமேக்ஸில் கணக்கே கிடையாது எதிரில் வர எல்லாரும் சாச்சிட்டே போறாரு இந்த படத்துடைய மேக்கிங் ஸ்டைல் டேலண்ட் என்ன படம் மாதிரி சாப்டர் சாப்டரா தான் போறாங்க அந்த சாப்டரோட ஒவ்வொரு டைட்டிலும் இந்த படத்துடைய கதையை முன்கூட்டியே சொல்லுது ஒரு கழுகு நூறு குஞ்சு அந்த கழுகுன்ற கோட்வாட மைண்டில் வச்சுக்கோங்க படத்தோட கிளைமேக்ஸாக அந்த கழுகு யாருன்னு காட்டுவாங்க அந்த கிளைமேக்ஸின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக எடுத்துருக்கலாம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் எடுத்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு காது கேட்காது அதனால வேறு மாதிரியான பீஜிஎம் போட்டு கொஞ்சம் கெடுத்துருப்பாங்க பாரதி ராஜாவும் ஹீரோவும் காட்டும்போது அந்த கன் சவுண்டையும் அந்த குட்டி பொண்ணு பார்க்கும்போது நார்மல் பிஜிமும் போட்டிருந்தா இன்னும் படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்திருக்கும் அந்த இடத்துல கவித்துவமாக எடுத்துகிட்டு போகிற பேரில் ரொம்ப சாதாரணமாக முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸை இருந்தாலும் இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு குறை சொல்ல முடியலை இது ரொம்ப ஸ்லோவான படம் தான் ஆனா உண்மையிலே தரமான படம் இப்படி ஒரு போர் வீரன் கடைசியில் எங்க போய் இறங்குறானா இலங்கையில தன்னுடைய தங்கச்சி பொண்ணோடையும் கழுகோடையும் போய் கரை சேர்றாரு என் மேலேயும் என் பொண்ணு இப்போ யாருன்னா கை வைங்கடா அப்படின்ற ஒரு தில்லோட நிக்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் எதையுமே நேரடியாக சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த படம் மேலும் எங்க போய் நிக்குதுன்னா இந்த கதையோட இந்த அழுத்தமான அடிநாதத்தால் தான் இதே மாதிரி நமக்கு இது முன்னாடி ஆரண்யங்காண்ட படம் பார்த்தோம் அந்த படத்துல கூட இப்படி ஒரு சோல் இருக்காது காரணம் என்னன்னா ரெண்டு கேங்ஸ்டர் மாறி மாதிரி அடிச்சுப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் ஆனா இந்த படத்துல இந்த ஹீரோ கிட்ட எப்படி ஒரு நேர்மை இருக்கு எப்பேற்பட்ட வல்லமை எப்படிப்பட்ட ஒரு போர் குணம் இருக்குன்றத பார்க்கும்போது இந்த மாதிரி தான் எல்லாரும் எல்டி டிக்குள்ள இருந்திருப்பாங்களான்ற எண்ணம் நமக்கு தோணாமல் இல்லை இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் படம் இது இல்லை ஆனால் இந்த படம் ஓடிடிக்கு நல்ல வேலைக்கு தான் போவோம் தேட்டரில் இந்த படத்துடைய பட்ஜெட்டு மீறி வசூல் வர தான் செய்யும் குறிப்பாக இந்த படத்தை சிங்கிளாக போய் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா எனக்கு இந்த படம் பர்சனாக ரொம்ப பிடிச்சிருக்கு அது எதுக்குன்னா நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக அதனால் இந்த படத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் தாராளமாக கொடுக்கலாம் பத்து மார்க் கட்டு எதுக்குன்னா படத்தில் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு கொஞ்சம் கமர்ஷியல் சேர்த்துருக்கலாம் நான் சொன்ன மாதிரி என்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கும் இருந்தாலும் இது ஒரு வெற்றி படமே அடுத்த படத்தில் சந்திப்போம் கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு ஆபத்து என்ன கிண்ணி இறக்குறியா ஐயா அம்மா என் கிண்ணி